உனக்கு அட்ரஸ் கிடையாது, வீடும் தெரியாது, எப்படி வந்த? கணேசா, கணேசா, யோ கணேசா, அவரு வீட்ல இல்லீங்களே? இல்லையா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வேலைக்காரி சொல்லிட்டு போறா, இல்லங்கறீங்க? அவரு குளிச்சுட்டு எது வெளியே போயிட்டாரா? நான் இங்கதானே நிக்கிறேன், என்ன தாண்டி அவர் எப்படி வெளியே போக முடியும்? அவர் எப்பவுமே வாச வழியா போறது இல்லைங்க, தோட்டத்துல செவரேறி குளிச்சு போறதுதான் அவரோட வழக்கம். அப்படியா? நீங்க யாருங்க? நான் அவரோட பதிவிரதா. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஐயோ, எங்க வீட்டுக்கார தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன், அவ்வளவு வெட்கம். ஒருவேளை பூம்புகார்ல பொண்ணு எடுத்துட்டு போறோம். பாருங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க, ஆனா நான் சொல்ற விஷயத்த மாத்திரம் கேட்டுக்குங்க. அடுத்த ஆம்பளைங்களோட பேசினாவே எங்க வீட்டுக்காரர் என்ன அடிப்பாரு. அதுக்கும் அடிப்பாரா? மோசமான ஆளுங்க உங்க புருஷன். இத பாருங்க, என்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன நாயா பேயா அலைய விட்டுட்டாருங்க. தயவு பண்ணி அவர் வாங்கின கடனை திரும்ப குடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, அவர் வந்த உடனே நான் பணத்தை கொண்டு வந்து குடுத்துற சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. பைத்தியகார குடக்கு, நான் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான். சார், சார், கணேசன் சார, கணேசன் சார் இருக்காருங்களா? யாருமா அது? சார், என் பேர் கோகிலா கோகுல கிருஷ்ணன். நான் ஒரு இளம் கதாசிரியை, கடன்கார கபோதின்னு ஒரு குரு நாவல் எழுதியிருக்கேன். அது உங்க மூலமா பிரசவம் ஆகணும்னு, பிரசுரம் ஆகணும்னு எனக்கு கொள்ள ஆசை. கொஞ்சம் வெளியே வரீங்களா? இதோ வந்துட்டேன். தாய்க்குளம் கூப்பிட்டா நான் வராம இருப்பனா? எங்க அந்த குயில் குரல்? குக்கோ குக்கோ. எங்க அந்த குயில் குரல்? இப்ப எதுக்கு வந்தனே? கடன் கொடுத்தவன் எதுக்கு வருவான்? பாக்கிய வசூல் பண்ணத்தான். பாக்கியா? யோ, பத்திரம் இல்ல, சாட்சி இல்ல, அப்புறம் எதுக்கு நான் பாக்கிய தரணும்? கணேஷ், இந்த மாதிரி தில்லு முள்ளு விவகாரம் வச்சுக்கிட்ட, அப்புறம் உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி உன் பித்தவாட்டத்தை புட்டு புட்டு வச்சிருவேன். முண்டகலப்ப, நான் பேசிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ளார ஏன் பொண்டாட்டி இழுக்கிற? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நாரதர் வேலை செஞ்ச ஒத்த பைசா எங்கிட்ட வசூல் பண்ண முடியாது. அப்புறம் சரி சரி, நாமம் போட்டுறியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனி ஒன்னு சொல்லட்டுமா? உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கல ஐயா. நான் மட்டும் என்ன பணத்தை வாங்கி வச்சிருக்கேன்னா, ஒருத்தன் கொடுத்துருக்கற அத வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு வந்த, நீ எதுக்காக வந்துட்ட? வேணங்குமா? இதா பார், இனிமேல் நீ ஏதாவது பணம் கிணம் கேட்கணும்னா நேரா வரவே கூடாது, போன்ல தான் பேசணும். நேரா வரமாட்டேன், போன்ல வருவேன். சரி, உன்னை பார்த்தா பாமா இருக்குது. வந்ததுக்கு இந்த 100 ரூபாய வச்சுக்க. அடுத்து இங்க ஏல விட போறது ஒரு முத்து மாலை. இது சாதாரண முத்து மாலை இல்ல, ஜெய்ப்பூர் மகாராஜா மகாராணிக்கு காதல் பரிசா வாங்கி தந்த மாலை இந்த முத்து மாலை. ரொம்ப ராசியான இந்த முத்து மாலைக்கு கம்பெனி தீர்மானம் பண்ணிருக்கிற விலை ₹50,000. 55,000. 55,000. 60,000. 60,000. 65,000. 65,000. 70,000. 70,000. 75,000. 75,000 ஒரு தரம், 75,000 இரண்டு தரம், 75,000. 75,001. ஒரு லட்சம். ஒரு லட்சத்து ஒண்ணு. ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் ஒரு தரம், ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் இரண்டு தரம், ஒரு லட்சத்து ஒரு ரூபாய் மூன்று தரம். அந்த முத்து மாலையோட வேல்யூ 50,000 மேல போகாது. தேவையில்லாம 50,000 அதிகமா கொடுத்து வாங்கிட்டீங்க. இட்ஸ் கிரிமினல் வேஸ்ட். இது சாதாரண முத்து மாலை இல்ல, என் காதலி ஆசைப்பட்ட மாலை. காதலி ஆசைப்பட்டத காதலை வாங்கி கொடுக்கும்போது ரேட் எல்லாம் பார்க்க கூடாதுங்க. அவ ஆசைப்பட்ட இந்த மாலைக்கு வில மதிப்பே இல்ல, அதனால இந்த 100,000 ரூபாய் கூட ஒத்த நயா பைசாக்கு சமம்.
அன்பு, என் காதலி ஆசை, என் காதலி ஆசைப்பட்ட முத்துமாலை உன் கைக்கு வந்திருக்கிறதே என்று ஆச்சரியமாக இருக்கிறதா? துளசி தெய்வத்தின் சன்னிதானத்தில் வந்து சேருவதில் வியப்பென்ன இருக்கிறது? ஆம், காதல் தெய்வத்துக்கு ஒரு பக்தனின் காணிக்கை இது. பூப்பந்தல் புரியவில்லை. என் காதலி யாரோ அல்ல, நீதான் என் உயிரே. இந்த முத்துமாலையை அணிந்து நாளை மாலை 5 மணிக்கு லவ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வரவும். அதுவரை உண்ணாமல் உறங்காமல் உனக்காக காத்திருக்கும் காதலன். ஏ மிஸ்டர், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அப்படிதான் நீங்க வாங்கின பெயிண்டிங்க எனக்கு கொடுக்க வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன முத்துமாலை கொண்டு வந்து என் கார்ல வச்சிருக்கீங்க. அது கூட லவ் லெட்டர் வேற எழுதிருக்கீங்க. இதெல்லாம் யார கேட்டு வச்சீங்க? யார கேட்டு யார சொல்லுங்க தெரியல. உங்க கார கேட்டு தாங்க வச்சேன். என் கார கேட்டா? நான் எங்க போய் சொல்றேன், வேணா நீங்க உங்க காரைய கேளுங்க. ரம்யா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டேன். வெரி குட் கேர்ள்னு சொல்லிச்சு. இந்த முத்துமாலை எங்க வச்சுட்டு போட்டுமான்னு கேட்டேன். டேய், முத்துமாலையை மட்டும் வச்சுட்டு போனா பத்தாது, கூடவே ஒரு லவ் லெட்டரையும் வையி, அப்பதான ஒரு லவ் ரம்யாக்கு புரியும் சொல்லுச்சுல. இதெல்லாம் என் கார் உங்ககிட்ட வந்து சொல்லுச்சு. ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிச்சுங்க, அது பேச்ச மீற முடியலையா, அதான் அப்படி பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட தப்பிச்சலாம் பாக்குறீங்களா? என்னங்க உங்க முத்துமாலை, என்னங்க முழிக்கிறீங்க? எனக்காக முத்துமாலை மட்டும் வாங்க தெரியுது இல்ல, அது ஒழுங்கா என் கழுத்துல போட்டு விட தெரியலையா? இத நீங்களே மரியாதைய வாங்கி என் கழுத்துல போடுங்க. ஹலோ ஹலோ, ராஜசேகர் சார் இருக்காங்களா? இல்லீங்களே, இப்பதான் வெளியில போனாரு. நீங்க யாருங்க? ராஜசேகரோட அப்பா பேசுறேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு சக்திங்க. யாரு? சக்தியா? கொஞ்சம் இருங்க சாந்தி. என்ன சத்தா? இங்க வாமா, ஒரு முக்கியமான விஷயம். உன் ஆளு போன்ல இருக்காரு. அப்பா சக்தி, என் பேத்தி இருக்காள, மூச்சுக்கு 300 தடவை பாடி இருக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, அது விஷயமா தான் வீட்டுக்கு வந்து பேசலான்ட்டு. சாந்தி, சக்தி நம்ம வீட்டுக்கு வர போறாரா? ஆமா தம்பி, எதை பத்தி பேச போறீங்க? அது தான், எங்க கல்யாணத்தை பத்தி பேசலான்னு. ஃப்ரீயா இருப்பீங்க? நான் எப்பவுமே ஃப்ரீ தான். இன்னைக்கு சாயங்காலமா வாங்க. கண்டிப்பா வந்துடுறேங்க. சரி, கொஞ்சம் இருங்க தம்பி. என்னம்மா? சாயந்திரமா அவர் அப்பா கிட்ட பேசும்போது அந்த லெட்டர் பத்தி ஏதாவது சொல்லிட்டு போறதா? ரொம்ப உஷாரத்தா இருக்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, சாயங்காலம் நீங்க பொண்ணு கேட்க வர்றீங்கல்ல, என் பேத்தி எழுதுன ஒரு கடுதாச்சு, அத எங்க அவங்க அப்பாட்ட உளறிய போறீங்களோன்னு கொஞ்சம் கூச்சப்படுறா. அதுக்கு நீங்க எங்க கூச்சப்படுறீங்க? அந்த லெட்டர் விஷயம் எனக்கும் தெரியுமில்ல. சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், வச்சுட்டுங்களா? வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான். அப்படிங்களா? இவன் என் மாமன், உங்க வருங்கால மாமனார். உங்க வருங்கால மாமியார் உங்களுக்காகவே உள்ள ஸ்பெஷலா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் சாரோட பிஏ. சார் எனக்கு முதலாளி, உங்களுக்கு வருங்கால மாப்பிள்ள. சாப்பிட போலாமா? உண்பாக்க போலாமா? வாங்க வாங்க. என்ன பொண்ணு, நீ ஜோடிச்சது போதும், உன் வருங்கால மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கான். வா தாத்தா. எனக்கு என்ன பயமா இருக்கு தாத்தா. என்னது? உன்னை கட்டிக்க போறவர் தானம்மா, அதுல என்ன பயம்? வாமா, இரு இரு, இப்படியே வா, வரப்போற. ஏன் தாத்தா? உனக்கு என்ன பைத்தியம்மா, கண்ணாடியை கழட்டுமா? இப்பதான் அம்பாள் மாதிரி இருக்க, கண்ணாடிய வச்சுட்டு வா. நந்து வாமா. தம்பி சொல்லுங்க. இவாதான் என் 2வது பேத்தி சாந்தி. ஹலோ சக்தி, என் பேத்திய உங்களுக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, உங்க பேத்திக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் சக்தி. ஹாய்.
ரம்யாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. ஏங்க, ஆறு மாசமா ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. நீங்க பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னது ஏ ரம்யாவதா? என்னம்மா இது? இதுல எங்கயோ தப்பு நடந்திருக்குமா? இல்ல தாத்தா, அக்காவ காத்து நிக்கிறதா அப்படி சொல்றாரு. அது இல்லம்மா, லெட்டர்ல கூட உன்னத்தான காதலிக்கிறதா எழுதி இருந்தாரு. இப்ப அக்காவ காதலிக்கிறதா சொல்றாரு தாத்தா. அதுதான் என்னன்னு போய் கேக்கலாவா? வேணாம் தாத்தா, இனிமே அவர் எதுவுமே கேட்க வேணாம். அவரை கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படும். அப்போ அவ வேதனைப்படுவாங்கிறதுக்காக நீ கட்டிக்க போறவன விட்டு கொடுக்க போறியா? அக்கா எதை ஆசைப்பட்டாலும் நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பழக்கப்பட்டேன்ல தாத்தா. என் வாழ்க்கை அவ வாழ்க்கைன்னு வரப்பா நான் என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்கு தான் கடவுள் போய் சோதிக்கலாம். நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா இதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்க என்ன தாழுறீங்க? ஒரு நல்ல மனுஷன் அக்காக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நாம தான் தாத்தா சந்தோஷப்படணும். வந்துட்டேப்பா. Congratulations, ka. Tata, நீங்க ஆசையா ஸ்வீட் கேட்டப்ப பொண்ணு பார்க்க வரப்ப தரேன்னு சொன்னல்ல, இந்த இப்ப எடுத்துக்கங்க. இப்பெல்லாம் எனக்கு ஸ்வீட் பிடிக்கிறது இல்லம்மா.